ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கை வைத்தியம் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து டே 19th போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். வீடியோக்கில் வர முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மூட்டு வலி, கைகால் வலி, கைகள் வீக்கத்துக்கு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து அத்தி பழங்க. அத்தி பழத்தை வச்சு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்ட்டு பார்க்கலாம். அத்தி மரத்தில் இருக்கிற பால் எடுத்து நல்லா பத்து போட்டு அந்த மூட்டு பக்கம் வச்சு வந்தால் அந்த வலி குறையுமாங்க. நெக்ஸ்ட் வந்து மாவிளங்காய், இது வச்சு என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இது வந்து கைகால் வலிக்குங்க. மாவிளங்காய் சார் எடுத்து அது கூட ஈக்குவலாக தேங்காய் பால் சேர்த்து டெய்லியும் வெறும் வயிற்றுல 100 மில்லி வந்து சாப்பிட்டு வந்தோம்னா வலி குறையுமாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கோவையிலங்க, கோவக்காயில் இருக்கிற இலை, அந்த இலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாயுருவி இலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீர்முள்ளி. நெக்ஸ்ட் நெருஞ்சில். இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இது வந்து கைகால் வீக்கத்துக்கு கோவையிலேயே நாயுரு நெருஞ்சில் எல்லாம் வச்சு சொரக்காய் விதை, வெள்ளரி விதை, மிளகு, சோம்பு, கடுங்காய் எல்லாமே சம அளவு எடுத்துட்டு 1/4 பங்கு நல்லா தண்ணி விட்டுட்டு காய்ச்சிடணும். தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் அதை எடுத்து ஆற வச்சு குடிச்சு வந்தோம்னா வந்து கால் வீக்கம் குறையுமாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் சேரும். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.